ஹலோ ஃப்ரெண்ட், நம்மளோட ஃபேவரட் சீரியல் பாண்டியன் ஸ்டார்ல இன்னைக்கு நல்லா நடந்த ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். செந்தில் வந்து மீனா கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. மீனா வந்து ஏதோ வேலை பார்த்துட்ருக்காங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணவான்னு கேட்குறாரு. நீங்கள் என்னென்ன ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. கால் அமைக்கிறது, டீ போட்டு கொடுக்குறது, ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லலாம். மீனா சிரிக்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை நினச்சா பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆக்டிங் டிரைவராக போகிறேன் அப்படின்னு சொன்னதை வந்து மீனா கிட்டே உளறிடுறாரு. நீங்கள் சொல்ல வேண்டியதானே, உடம்பு கெட்டு போய்டும் சொல்லிட்டு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. எல்லோரும் சொல்லி பார்த்துட்டேன்டி, அவன் கண்டிப்பாக போதாம் போகிறான், ஒரு நாள் வேணால் போய் பார்க்குறான், அப்புறம் போகலன்னு என்னை சமாதானப்படுத்துறதுக்காக போய் சொல்கிறான். ஆனால் நீ இதை ராஜிக்கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து மீனா கிட்ட சொல்கிறாரு. அடுத்த சீனில் கதிர் சிரிச்சிட்டு இருக்காரு. ராஜ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இல்லை, காதல் என்னெல்லாம் வேலை பண்ணது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், யாரோட காதல் சொல்கிறாங்க, அண்ணனோட தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அண்ணன்னு கேட்கவும், நம்ம செந்திலன்னு தானே லவ் மேரேஜ் பண்ணிச்சு, அண்ணி வீட்டில் வந்து அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்களா, அதனால அவர் படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாரா அப்படின்னு சொல்ல, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஓட்டாத அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் கிண்டல் பண்ணுறாங்க. இல்லை இல்லை, உண்மையாகவே அண்ணன் சொல்லிச்சு, ஆனால் நீ இது யார்கிட்டையும் சொல்லிடாத, யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லி தான் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு. அடுத்த நாள் காலையில் ராஜ் கிச்சனுக்கு வராங்க. மீனா வந்து டீ போட்டுட்ருக்காங்க. என்ன சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் ஏஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நேத்தி அவர் கதிரை பார்த்து சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். பாவம் ஆக்டிங்கிற வர எப்படி போக தெரியல அப்படின்னு உளறிடுறாங்க. என்னன்னு ராஜி குடஞ்சி குடஞ்சி கேட்கவும், இல்லை சனி நாயில் ஆக்டிங் டிரைவராக போகிறேன்னு சொல்லிட்டு கதிர் வந்து இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ நான் சொன்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் உடனே மாமா வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்களும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு ராஜி அவங்க பங்கு குளறிடுறாங்க. உடனே மீனாக்கு செம்ம ஹாப்பியாகிடுது. போய் செந்தில போய் பின்னாடி கட்டி பிடிச்சிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னடி என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்டுடுறாங்க. நீ உண்மையிலே கவர்மெண்ட் ஜாபுக்கு போக போறியா சொல்லிட்டு, உங்ககிட்ட யார் சொன்னது, கதிர் சொன்னானா அப்படின்னு கேட்கவும், இல்லை இல்லை ராஜி தான் சொன்னா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏய், நான் வந்து அவன் ஆக்டிங் டிரைவராக போகிறேன்னு சொன்னானே, அதே எதுவும் நீ அவகிட்ட சொல்லலையே அப்படின்னு கேட்கவும் மீனா, ஐயோ நினச்சிக்கிட்டு, இல்லை இல்லை நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி நான் மீனா வந்து சமாளிச்சிடுறாங்க. ராஜி சும்மா இருப்பாங்களா, அவங்க பங்குக்கு அவங்க போய் கதிர்கிட்ட, நீ ஏன் டிரைவராக போகிறேன்னு சொல்லிட்டு சண்டை போடவும், யார் உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்டு, அண்ணன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் அங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லவும், ராஜிக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கா, ஈர அண்ணனை போய் ஃபஸ்ட்டு நீ ஏன் அப்படி ஓட்டவையா இருக்கன்னு கேட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்டேருந்து கைட்டிட்டு போயிடுறாரு. இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டாடா, பாய்.